வேலை செலவு வர 35 ரூபாய் சார்ஜ் ஆகிட்டாங்க. 15 ரூபான்றது 35 ரூபாய் ஆகிட்டாங்க. நாங்கள் எப்படி வாங்கி அந்த 1 ரூபாய் பூ வாங்கி எப்படி பழகிட்டு நாங்க சொல்லு பார்க்கலாம். இவங்க தாளிங்களை அரக்கணும் பின்னாடி நாங்கள் ஏழை பழக்க வயிற்றுல அடித்து இந்த மாதிரி பண்ணுறானுங்களே நாய மாதிரியா ஆ வருவானுங்க ஓட்டு கேட்கா தொடப்பட எடுத்து நான் அடிச்சு அனுப்புகிறோம். தொடப்பட இல்லை அவனுங்களை இன்னும் கெதி ஆக்கி நான் அனுப்புகிறேன். ஆ 1 ரூபாய் 2 ரூபாய் ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு வாங்குறானுங்க. ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறானுங்க. இது வந்து என்ன பண்ணா மானியம் போடுறான்றான். 800 ரூபாய் வாங்குறான். 800 ரூபாய் வாங்கி மானியம் எங்கே போடுறானுங்க? 1 ரூபாய் போடுறானுங்களா மானியம்? மானியமும் போடல ஒன்றும் போடல. மஞ்சள் தாளிங்களை அரைக்கிறானுங்க. நேற்று பாண்டிச்சேரி போயிடறான். ஒரு ஆளுக்கு 150 ரூபா வாங்குறான். 90 ரூபா வாங்குறது 150 ரூபா வாங்குறான் பாண்டிச்சேரிக்கு. ஏன்டா இப்படி தாலி அரைக்கிறாங்கன்னு தெரியல. ஏழை பாழை வயிற்றுல அடிக்கிறானுங்க. பணக்கார வயிற்றுல கூட அடிக்கல. பொட்டி பொட்டியா உள்ள அடிக்கிறானுங்க. மீதி பேர்லாம் என்ன பண்ணுறது? ஏழை பாழா சொல்லு பார்க்கலாம். உன்னை எங்களை விட மோசமாக்குறாங்களா? அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்க்கலாம். நாங்களாம் 1 ரூபாய் பழகிறோம். அதை விட மோசமாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்க்கலாம். நாங்கள் ரெட்டையர்லேருந்து வர்றோம். இங்கே வர்றதுக்கு இப்போ பஸ் சார்ஜ் ஏற்றினதெல்லாம் மொதல் 6 ரூபாய் இருந்தது பஸ்ஸுக்கு. இப்போ 15 ரூபாய் வாங்குறாங்க. அங்கேருந்து வந்து மறுபடியும் இங்கே ஆட்டோவில் 10 ரூபாய் கொடுத்து வர வேண்டியதாக இருக்குது. மொத்தம் 25 ரூபாய்க்கு மேலே ஆகிடுது. வர்றதுக்கு போகிறதுக்கு 50 ரூபாய்க்கு ஆகிடுது. இதில் ஒரு நாள் வியாபாரம் ஆகும், ஒரு நாள் ஆகாது சொல்ல முடியாது. ரேடு வந்து வேறு எல்லாத்தையும் வாரி போட்டுக்குன்னு வேறு போவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. 21 வருஷமாக அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறோம். இங்கே வியாபாரம் 100 200 விற்றா இதுக்கு பஸ்ஸுக்காரனுக்கு கொடுத்துட்டு போகிறதா? இப்போ வயிற்றுக்கு என்னத்தை சாப்பிட்றது? நேற்று முன்தினம் எங்கள் ஊருக்கு போனேன் நான். எங்கள் ஊருக்கு போகும்போது பம்மல்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கு 19 ரூபாய் டிக்கெட்டு. 19 ரூபாய் டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு 7 ரூபாய் இருந்தது. 7 ரூபாய் 11 ரூபாய் இருந்தது. இப்போ 19 ரூபாய் டிக்கெட்டு. அங்கேருந்து என்னுடைய ஊருக்கு வந்தவாசிக்கு தாம்பரத்துலேருந்து போகிறதுக்கு 75 ரூபாய் டிக்கெட்டு. 75 ரூபா. 70 ரூபா டிக்கெட் ஒன்று, 4 ரூபா டிக்கெட் ஒன்று, 1 ரூபா டிக்கெட் ஒன்று. 75 ரூபா டிக்கெட்டு. இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 75 ரூபா. அங்கேருந்து நான் சோத்து பக்கம் வர்றதுக்கு வந்தவாசிலேருந்து வர்றதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. 20 ரூபா டிக்கெட்டு. ஃபஸ்ட்டு வந்து 10 ரூபா டிக்கெட் இருந்தது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் டபுள் டபுளாக ஏற்றினா அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு விட்டுடுது. வந்து கோயம்பாட்டில் வெயிலில் வந்து 10 ரூபா சம்பாரிச்சு சாப்பிட முடியல, பஸ் சார்ஜ் கொடுக்க முடியல. அங்கே போய் வீட்டில் போனால் மரிமாவட்ட ஒன்றும் பதில் சொல்ல முடியல, பேச முடியல, ரொம்ப கஷ்டம். 4000 ரூபா வீட்டு வாடவை, 1000 ரூபாய் கரண்ட் பில் எப்படி இருந்தாலும் நான் கொடுக்குறேன். நாங்கள் இதில் பஸ்ஸாக சேர்த்துனா நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியல. தேனாம்பேட்டிலேருந்து கோயம்போட்டுக்கு வரதுக்கு 6 ரூபாய் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து 16 ரூபாய் கொடுத்தேன் காலையில். அந்த 13 ரூபாய் கொடுத்துட்டு போகிற வண்டியில் 26 ரூபாய் போக வர பசங்களுக்கு பஸ் சார்ஜ் கொடுக்க முடியல. அதுங்களுக்கு அவங்க எங்கேயோ வேலை வெட்டிக்கு ஓடுத்தோம், பொம்மையாட்டி கூட்டு வேலைக்கு பண்ண முடியும். அவங்களும் சார்ஜ் கொடுத்துட்டு போக முடியல, வர முடியல. எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. 5 ஆறு கண்டென்ஸ் வச்சுருந்தானுங்களா பணம் என்ன பண்ணானுங்க அவனுங்க? அந்த பணத்தில் எடுத்து கொடுக்க வந்தானுங்க. மக்களை உயிரை எடுக்க வராங்க. இவங்க மூடு பண்டாடி பிள்ளை தாலி நல்லா இருந்துடும். மற்றவங்க தாலி ஆறுனா இவனுங்களுக்குலாம் வந்துடுது. மற்றவங்க தாலி ஆறுனா பரவாயில்ல, இவனுங்க தாலி பண்டாடி பிள்ளை ஜாதி ஜனம் மக்க மக்கள் நல்லா இருக்கணும். என்னோட ஊரில் விவசாயம் கிடையாது, எதுவும் கிடையாது. சென்னையில் வந்து மூட்டை தூக்குனா தான் விடியால 3 மணிக்கு மூட்டை தூக்குவேன். 3 மணிக்கு மூட்டத்துக்கே இப்போ அந்த மூட்டை தூக்குன காசு வச்சு சரக்கு தான் போடுறேன். இதில் தான் 10 ரூபா கிடைக்குமான்னு இந்த சம்பாதிச்சு வீட்டு கண்டுனா தான் ஒரு 2 ரூபாய்க்கு உப்புகள் வாங்கினாலும் யாரும் காசு இங்கே போனால் தான் வீட்டில் உப்புகள் வாங்க முடியும். வீட்டில் எந்த வருமானமும் கிடையாது. ஃபஸ்ட்டு 70 ரூபா, ரெண்டாவது 100 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 140 ரூபா இருந்துச்சு. இப்போ வர வரையும் 140 ரூபா தான் இதுவரையும் ஓடிட்டு இருந்துச்சு. 150க்குள்ளே தான் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு இன்றைக்கி வந்து 200 ரூபா ஆகிட்டாங்க. அப்போ ஒரு ஆள் மேலே 100 ரூபா ஏற்றுறாங்க. ஒரே நாள் ஏற்றினா நாங்கள் எப்படி வர்றது? முன்ன ஒரு அளவுக்கு பரவாயில்ல, இப்போ இருக்கிறக்க இப்போ பஸ்ஸு வேலை ஏற ஏற எல்லாரும் ஏற்ற தான் போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அநியாயமா பஸ் வேலை ஒன்று ஏறினா எல்லாம் பின்னாடியே ஏறிக்கின்னு இருக்க போகுது. இந்த கூலிக்காரங்க வேலை என்ன பண்ண முடியும் சொல்லு? அதாவது பரிதாபமாக ரோட்டில் பூ விற்கிறவங்க, ரோட்டில் விற்கிறவங்க, கடையில் போகிறவங்க, இதெல்லாம் இன்னும் ஏழை மக்களை என்ன பண்ணுறது? பணக்காரன் உக்காந்து துண்ணலாம், 1 லட்சம் 2 லட்சம் துண்டுறவங்க நல்லா துண்ணலாம். ஏழை மக்கள் என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனால் 3000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இல்லையே. இப்படியே இருந்தால் என்ன ஆகுறது நாடு? 5 ரூபா கொடுத்து வந்து இன்றைக்கி 30 ரூபா கொடுக்குன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு கூட ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு 6.5 லிட்டர் பால் வாங்கலாம். இப்போ அதே பிடிங்கினாங்களே பஸ்ஸுக்காரு, ஒரே முட்டாவா 20 ரூபா 30 ரூபாவா ஏற்றுவாங்க? பஸ் வந்துச்சு பார்த்து செய்ய சொல்லு கவர்மெண்ட்டை, இல்லை ஓடு மக்களுங்க போட மாட்டாங்க, வெடித்து வீணாக போயிடும் சொல்லுங்க.